யோசுவாவின் இடத்தில் இருந்து விதைகளை வாங்கி அவர் ஊமையிலே சொல்கிறபடி மன்னாவை சாப்பிட்டு ருசிச்சவர்களுக்கு அல்லது கழிவுறுதலும் ஆறுதலும் அடைந்தவர்களுக்கு நேரே தெரிந்ததில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? யா that shows that your spiritual condition is right. ஆவிக்குரிய நிலைமை சரி என்பதை காண்பித்தது. பசி எடுக்கிறது. ஸோ அந்த மன்னா சாப்பிட அடிக்க கஷ்டம். உங்களுக்கு கொடுக்கும் நேரத்தில் எனக்கும் ஃபீல் பண்ற எத்தனோ காரியம் இதில் வந்திருக்கத்தான் சொல்லி கொடுக்கிறார். ஸோ நான் உங்களுக்கு பேசும் பொழுது நானும் சாப்பிடுகிறேன். எனக்கும் கொஞ்சம் ஏதோ வழக்கமாக சாப்பிட்றது இல்லாமல் போன மாதிரி. எனிவே இன்னும் ஒரு நாள் அவர் சரிசித்த நாள் நாளாந்தம் நாங்கள் மன்னாவை விதைகளை வாங்கி நாங்கள் சாப்பிட வாழ்க்கையிலே நாளாந்தம் அவர் விரும்பியபடியால் அப்படியே ஜபம் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுத்தார். அன்றைக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு தார். மனுஷன் வயிற்றை சாப்பாடினால் மட்டுமல்ல, அவருடைய வாயில் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வடைவான். This is basic. இது உலகத்தாருக்கு தெரியாது. உலகத்தார் வயிற்றை சாப்பாடு மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். மதங்களை பற்றி அறிவிக்கலாம் எந்த மதமாக இருந்தால், பட் தென் டாடி கொடுக்கிற சாப்பாடு அதை பற்றி தெரியாது. And so, நன்றியாக இருந்து நாளாந்தம் இந்த விதையை விதைக்கிறவர் யோசுவா 13:37 It is true. ஒரு டீச்சர், ஒரு பாஸ்டர், ஒரு அவங்க தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அந்த விதையை அவரிடத்தில் இருந்து வேண்டி கொடுக்கும் பொழுது ஆக்சுவலி அவர் தான் நாட்டுகிறார். நாங்கள் வெறும் கருவிகள். பிளேட்ல இருந்து சாப்பாடு கரண்டியால் வாய்க்கு கொண்டு போற மாதிரி we just help us co-laborers with Elohim. கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அல்லது தியானம் பண்ணும் பொழுதோ you have to enjoy the scriptures. Yeah. நீ கேட்கிறதை, நோட்ஸ் எடுக்கிறதை, தியானம் படுதுறை, you have to enjoy. Don't make it as a routine. When we eat, don't we enjoy the food? சாப்பிடும் நேரத்தில் நல்லா எல்லாம் சமைச்சிருந்தால் அதை என்ஜாய் பண்ண மாட்டோமா? அதில் சந்தோஷம் அடைய மாட்டோமா? ஐயா, some people like
biryani, some people like noodles, some people like ice cream, some like chocolate, some like vanilla, all kinds of taste people. அது மாதிரி தேவன் கொடுத்த பழங்களும் ஒவ்வொரு பழமும் வித்தியாசம் வித்தியாசம். So you have to enjoy as you listen. Let your joy come out. அடக்காதே. அவருக்கு கையை காட்டலாம், thank you. எனக்கு டாடிக்கு அவர் கையை வைக்காம ஒன்று போய் கிடையாது. மனுஷன் வயிறுக்கு சாப்பாடு தேவை, இந்த உடலுக்கு. அந்த சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியத்தினாலும், அதுதான் டியூட்ரானமியில இருக்கு. அது பிறகு இங்கால ஒவ்வொன்றினாலும், that's right, by everything that proceeds out of the mouth of God. அது உலகத்துக்கு தெரியாது. நான் இத்திலே உலகத்தாரை போல ஜீவித்தவர்கள் இஸ்ரவேல். 40 வருஷங்கள் இந்த ஒரு அடிப்படையான இதை கற்பித்தார். உங்களை பசியினால் வரித்து வருத்தி, மனுஷன் சோத்தினால் அல்லது வயிறு சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயிறு என்று வருகிற எந்த காரியத்தினாலும் அவன் வாழ்வடைவான். இது சர்ச்சையான ஒரு விதையாக விழுந்து முளைத்திருக்கிறதா? Then you are blessed. You are blessed. Once you know, நான் போய் உழைச்சு சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு, இது காணாது என் வாழ்க்கைக்கு. எனக்கு அவருடைய சாப்பாடு எனக்கு தேவை என்று வெளிப்படுத்துவதாக கிடைச்சிருக்கோ, அந்த தகப்பன் தான் அந்த குடும்பம். Not just reading and routine prayers and No, you enjoy. When you enjoy the word, you enjoy daddy and son. Daddy and son nilai kalayoru rai. Now, I want to speak to you something. Inde kalayile vandhu kadicha sila kaaryangalai உங்களோட பயந்து கொள்ள போறேன். ஆரம்ப புத்தகம் 2:5. Genesis 2:5. நிலத்தின் சகலவித செடிகளும்
பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. இவ்வளவு நாள் படித்தது மனுஷனி இருதயம் என்று எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு நான்கு வித நிலங்கள் சடன்லி திஸ் கேம் டு மீ. மறந்து போயிருந்தால் நிலத்தில் இன்னும் உண்டாகவில்லை. மனுஷன் சிருஷிக்கப்படவில்லை. ஆதாமின் நிலமாகி அவனது இருதயத்துக்கு விதை இன்னும் கிடைக்கவில்லை. You have to think about this. சகலவித செடிகளும் பூமியில் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. என்று தேவனாய யாகோபா பூமியின் மேல் இன்னும் மழையை அவரது பிரசன்னம் அவரது ஆசீர்வாதம் விதை முளைக்க தண்ணீர் மழை தேவை. மழைக்கு தாப்பநிலை தடி அதுக்கு தாப்பனாக இருக்கிறார். அடுத்தது நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை. நான்கு வித்தியாசமான நிலங்கள், நான்கு வித்தியாசமான இருதயங்கள் அதை சொன்னார். நான் வாட்ச் முதல் மூன்று நிலம் நிலத்தை போல இருதயம் கொண்டவர்கள் தங்கள் நிலத்தை பண்படுத்தவில்லை. எனக்கு வந்தது சொல்லுகிறேன் நல்லவைகளிட மற்றதை விட நீ இருந்து உட்கார்ந்து யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் இமேஜின் ஸ்டார்ட் மெடிடேட்டிங். நீ மெடிடேட் பண்ணி யோசிக்கிற நேரத்தில் டேடியின் மகனும் என்ன செய்வார்கள்? ஓ, they know everything. எனக்குள்ளாக யோசனைகள் வருவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நீ அறிகிறாயாகுவா? So you give me more and that will give you joy. ஹே, இந்த வெள்ளக்காரங்கள் மூலம் அதையும் இதையும் அவருக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கா? மனுஷனுக்கு இனி மூன்றாம் ஆளுங்கிற ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட்டோட பேசுவாராம். அப்படித்தான் தேவனுடைய குரல். வேதவாக்கியங்கள் வழி தேவன் யூ கம் அண்ட் ஸ்பீக் டு யூ இன் யுவர் மைண்ட் இன் யுவர் ஹார்ட் த்ரூ ஹிஸ் தாட்ஸ். அவரது நினைவுகளாலே உன்னோடு அந்த நினைவுகளை உன் இருதயமாகிய மனம் அதிலே போடுவார். ஏன் யோசனையா?
நான் இப்படி யோசிக்க மாட்டேன். ஒன்றில் ஒன்று இது பிசாசு யோசனைகள் போடுவான். டாடி How many time யாவிஷுவா அவரது ஊழியத்திலே உன் இருதயத்திலே என்ன யோசிக்கிறீர்கள்? What are you thinking in your heart? எது லேசு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதா? உன் கட்டிலே எடுத்துக்கொண்டு விட்டு போன்று சொல்ற Which is easy. அவங்களுடைய நினைவுகளை அறிந்திருந்தார் யாகுஷுவா. இந்த நேரத்தில் இதையும் அறிந்து கொள். எந்த பேக்கம் ஃப்ரம் லூசிபர் யாருடைய மனதிலே என்ன யோசனை போகிறது என்று தெரியாது. ஏன் நாட் காட் அவன் சிருஷ்டி. ஓன்லி தேவன் அறிவார். அவர் மட்டும் விளங்கிட்டுதான் இந்த அடிப்படை உண்மையை வைத்துக் கொள்ளு. அவன் யோசனைகளை போட்டான். யூதாஸ் வாங்கி எடுத்தானா இல்லையாண்டு அவன் போய் பரிசேயரோட காய்கற நேரத்தில் தெரிஞ்சது பிசாசுக்கு. மீன் இறையில கொழுவிட்டது. அவன் போட்ட மரண சொற்களை நினைவாக வாயால பேசும் வரை அவனுக்கு தெரியாது நாங்க வாங்கி எடுத்துட்டோமாண்டு. ஓகே, இப்ப நிலத்தை பண்படுத்த ஒருவரும் இருக்கவில்லை, மழையும் பெய்யவில்லை, மனுஷனும் இல்லை. ஏன் மனுஷன் இன்னும் சிருஷிக்கப்படவில்லை? இது இரண்டாவது அதிகாரம். வானமும் பூமியுமே உண்டாக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லி ஆரம்ப புத்தகம் ரெண்டு நாளில் சொல்லி ஆறாவது வார்த்தை சொல்லுது மூடு பனி. A mist went up. பனி பனி சரியா பனி கொட்டுறதுன்னு பனி கொட்டுற நாளையில நாங்கள் வெளியே போய் பார்த்தாங்க. துளி துளி துளியா இருக்கும் மரத்தின் இலைகளிலே. பெஸ்டாம் சொல்லுவார்கள் மரங்களுக்கு. ஏன் வெளியூர்ல இருந்த நேரம் செய் இந்த மண்ணா வந்து விழுகுது இல்லையா? இது பனி துளி, மழை துளி அல்ல. அது விழுந்ததுக்கு பிறகு ஏர்லி மார்னிங் அந்த பனி பெஞ்சு அதை மூடின மாதிரி இருக்குமா? ப்ராபபிலி ஐ திங்க் டேடி வாண்டட் யூ நோ மேக் இட் சோ ஃப்ரெஷ். ஓடாதீங்கோ, நிப்பாட்டி பாருங்க டேடி என்ன சொல்றாரு. தேவனாகிய யாகோபா 2:7 மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி வாழ்க்கையின் சுவாசத்தை அவன் மூக்கிலே ஊதினார். மனுஷன் வாழும்
சிருஷ்டியானான், உயிருள்ள மனுஷனானான். பூமியில் இருந்து நீரூற்றுகள் மேலெழும்பி தண்ணீர் நிலத்தின் மேற்பரப்பு முழுவதை நனைத்தன. இலகு தமிழ் தேவனாகிய யாக்கோபா நிலத்தின் புழுதியில இருந்து மனிதனை உருவாக்கி, மனுஷன் அங்கே இருந்து வந்த நிலத்தின் புழுதி, அவன் மூக்கின் துவாரங்களில் உயிர் மூச்சை ஊதினார். அப்பொழுது மனுஷன் உயிர் உள்ளவன் ஆனான். நாம் ஏற்கனவே நாங்க பார்த்தோம், இது நடக்கிறதுக்கு இது 6 நடந்தது. அது நடக்கிறதுக்கு முதல்ல யாருமே அத நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. அவருடைய நிலம் பண்படுத்தப்பட வேண்டுமா? இல்லாட்டி ஏன் இப்படி எழுதி இருக்குது? எங்களுக்கு இருதயங்களை கொடுத்தவர் அவர். 42 6-8 வானங்களை சிருஷித்து அவர்களை வெறுத்து பூமியை அது உள்ளவை உற்பத்தி ஆக்கினவரும் பரப்பினும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிறவருமாகிய யாகோபா சொல்லுகிறது, இருதயம், மனம், சித்தம், உணர்ச்சிகள், அதுக்கு தான் ஆவி என்று போட்டிருக்கிறது. The heart of man, அவனுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது. விதை வாங்கி எடுத்து விதைக்க எங்க போகுது? தேவனுடைய வார்த்தை இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தாருக்கு தெரியாது. What about the Jewish people, all the so-called Christians, do they know? அறியாதபடியினாலே நாங்களும் இருந்த நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தப்படுது. கொரோனாவும் விட்டப்பாடு இல்லை. இப்ப பிள்ளைகளுக்கு அநேகம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று செய்திகள். பட் டு தே நோ தே ஹாவ் டு நாட் ஜஸ்ட் ரீடிங். இது விதைகள். ஆறு பேக் நிறைந்த விதைகள். அறுபத்தி ஆறு புத்தகங்கள். இப்ப பார்த்த அந்த பேக்கெட்ல இருக்கிறது விதைக்காமல்
தேவன் உள்ளுக்கு போட்ட வாழ்க்கை, அவருடைய வல்லமை இந்த பக்கெட்டுகளுக்குள்ளாக இருக்கும் விதைகள் அதுக்குள்ளே வெளியே வருமா? நோ, ஏன் விதைக்கப்படவில்லை? எனக்கு ஒரு 5 நாட்களுக்கு முதல்ல 3 விதமான விதை ஒருவர் வந்து கொடுத்தார். ஏன் சொல்றேன் என்றால், இங்கே அது வாங்க முடியாது. அது வேறொரு பட்டணத்தில் இருந்து வந்தது. அது இன்னும் முளைவிடவில்லை. ஏன் தெரியுமா? அது பக்கெட்டுக்குள்ளே இருக்குது. நோவே 66 பேக்ஸ் என்று வைத்துக் கொள்ள, 66 புத்தகங்கள் இதில் இருந்து முளைக்காது. பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மண்டபம் கிறிஸ்தவ சபை என்று போய் உட்கார்ந்திருந்தே ஒன்றுமே ஆகாது. அதை விட நீவைகளை நம்பாமல் விட்டாலும் அந்த கண்ட அந்த பக்கெட்ல இருக்கிற விதைகளை உனக்கு விருப்பமான மரக்கறி, கேரட்டோ பீட்ரூட்டோ, எனக்கு ஒரு கிழமைக்கு முதல் தந்தையும் கேரட்டுக்கு விதை இருக்கட்டு. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இப்படி இப்படி நாட்டுகிறார்கள். இந்த நாளைகளில் உள்ளி, வெங்காயம், மஞ்சள், மஞ்சளுக்கு தட்டுப்பாடு வந்தது, எல்லாரும் மஞ்சள் வளர்க்க ஆரம்பித்திருக்காங்க. மஞ்சள் மரமாக வளர்ந்து கீழுக்கு அந்த மஞ்சள் வரும் என்று சொல்லி இப்ப தான் எனக்கு தெரியும். அந்த விஷயத்திலே நான் கணத்து தவளை. இந்த விதையும் விதைக்கிறவரும் நிலமும் விதை வளருவதும் மரமாகிறதும் பழங்களை கொடுக்கிறதும் அடிப்படையான தேவனுடைய படிப்பித்தல். அதுக்குத்தான் வெட்டாந்தரை வந்த நேரம். உடனடியாக அவர் மரங்களை, பூண்டுகளை, புல்லை மிருக ஜீவன்களை இருதயத்திலே வைத்து புல்லை கொண்டு வந்தார். டாடியின் இருதயம் முதல்ல வந்தது புல், கரட்பீருள்ள மாடுகள் ஆடுகள் அது இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு அதிகமா அந்த நேரத்தில் பாவத்தில் விழு. முதல்ல இதுகள் தான் புல்ல தின்றிருக்கும், கறியும் புலியும் சிங்கமும் இது ஒன்றே ஒன்று சாவுகள்.
அவர் சிருஷ்டிப்பின் ஆர்டர்ல இல்லையே. இவைகள் தான், இது தந்து எனக்கு ஒரு கிழமையா போச்சு, அப்படியே இருக்குது. இந்த கொஞ்சம் தரமான விதைகள் வேண்டி வர சொல்லி நான் கேட்டது. இன்னைக்கு அந்த பூசணிக்காய் மாதிரி இருக்கிற தக்காளி எனக்கு அறிவரையில், அதையும் தேவன் தான் சிரிச்சித்தார். பட் இது பெருசு, லைக் எ டென்னிஸ் பால். அப்பயே ஒரு நாள் வந்து கொடுத்தது. என்ன சொல்ல வருகிறேன், அது பேக்கெட்லயே இருக்குது. அது அதே மாதிரி பேக்கெட்ல மாதிரி 66 பேக்கெட்ஸ் எல்லாம் இங்க இருக்குது தேவனுடைய விதைகள். இது எடுத்து அவர் கொடுத்த நிலமாகிய இருதயம் நாட்டாவிட்டால் நாட்டினா முளைக்குமா? இல்லை, முதலில் பண்படுத்த வேணும். யாராவது ஒருவன் விதைகளை கொண்டு போயிட்டு பின்னாலே இருக்கிற ஒரு தோட்டம் பத்தைக்குள்ள அறிவான? அப்படி செய்ய மாட்டான். அவன் எதிர்பார்ப்பது நல்லா வளர்ந்து அது பழம் கொடுக்கு. பக்கெட்ல படம் பழத்தோட படம் போட்டு காணுமா? பிரயாசம் இருக்கு. அதை பண்படுத்தி துப்புரமாக்கி கிண்டி நிலத்தை பயிர் லேசா வளர்றதுக்கு, ஏனென்றால் நிலம் தான் தானாக அதை கொடுக்கிறது. ஈசுவா சொன்னார், அவர் சிருஷித்த நிலம் இது எங்கள் இருதயத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆனா பண்படுத்த வேண்டும். கற்கள் முள்ளுகள் கடினமான இருதயம், பெருமை தாழ்மை இல்லை. கற்களை பொறுக்க வேண்டும். கோபம் விரோதம் மனத்தாங்கள் மாயமானம் கபடுகள் இணங்காவதன்மை. அந்த பயிர் வளராது. நோ, ஃபர்கெட் இட். சோ இலகு சம்பளம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நிலம் பண்படுத்தப்படவில்லை என்று 2:5 கூறுகிறது. அவர் பூமியில் மழையை அனுப்பாது இருந்ததனால் பூமியின் வெளியில் மரங்கள் தாவரங்கள் இன்னமுமாக காணப்படவில்லை. ஒளியின் செடிகள் எதுவும் இன்னும் முளைத்திருக்கவும் இல்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருக்கவில்லை. எத்தனை காரணம்? So my thought went this morning, oh, நிலத்தை பண்படுத்த அடமுக்கு கொடுத்த ஒரே ஒரு வேலை. எங்கு ஓடுதென்று பாருங்க. ஆதாமின் இருதயம் நிலம் நிழலாக இருக்கிறது. பண்படுத்தினான்னா அது நல்ல நிலமாகத்தான் கொடுத்தார். ஆனால் விதை உள்ளே விழுந்து உள்ளே போனதா? பேசாம இருந்தவன் பாம்பு தோட்டத்துக்குள்ள வந்து அவளோட பேசும் நேரத்தில் பிள்ளைகள் சொல்லுங்க,
என்ன ரெண்டு வேலை? We will come to that. ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை நன்றாக ஆழமாக விழுந்து நீ விளங்கிக் கொள்றது மட்டுமல்ல, யூ ஷுட் பி ஏபிள் டு டீச் அதர்ஸ், மற்றவர்களுக்கு வரப்போகிறவர்களுக்கு அதை அவருடைய வழிநடத்துதலில் கற்றுக் கொடுக்க உனக்கு இப்பொழுது கற்பிக்கப்படுகிறது. ஆரம்ப புத்தகம் 2:8, தேவனாய யெகோவா கிழக்கு திசையில் உள்ள ஏதேனில் ஏதேனுங்கிற ஒரு இடம், அந்த இடத்திலே தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே குடியமர்த்தினார், இலகு தம் அதிலே வைத்தார். 7 இதில் பார்ப்போம். 2 பின்பு தேவனாகிய யெகோவா கிழக்கு பகுதியில் ஒரு தோட்டத்தை அமைத்து கிழக்கு பகுதியான் ஏதேன், அதிலே தான் தோட்டத்தை அமைத்தார், ஏதேன் என்று பெயரிட்டார். தேவனாகிய யெகோவா தாம் உருவாக்கிய மனுஷனை அந்த தோட்டத்திலே வைத்தார். இலங்கை தமிழ் போடுறதுக்கு குடியமர்த்தினார். நல்லது வைக்கிறது, நாங்க ஒரு சாமான வைக்கிறது. இதுக்கு பிறகு we will go to 15வது வார்த்தை, 2 அதிகாரம். தேவனாகி யாகுப்பா எலோகிம் அதை வந்த தேவன் கத்தரண்டு இவன் போதும் போட்டது யகுபா, நீ முழுதையும் பட்டி போட்டு போடலாம், யகுபா அவரது பெயர். என்ன செய்யறது? அப்படியா ஒரு பைபிள் இல்லை. ஐ சோ ஒன் பைபிள் ஆக்சுவலி இட்ஸ் அவைலபிள் ஃபார் செல்போன் டவுன்லோட், அதுலேயும் யெகோவா ஒன்று போட்டிருக்கு. தட்ஸ் நாட் இன் பிரிண்ட். 15 ஏதே தோட்டத்தில் அடித்து கொண்டு வந்து ரெண்டு பேரை அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். தோட்டம் தன் கொடுத்தார், எங்களுக்கு மிருகங்களுக்கு இல்லாத தோட்டமாகிய இருதயத்தை கொடுத்தார். 42:5 அதுல ஆவி என்று போட்டிருக்கிறது. நோ, மனுஷனுடைய இருதயம், அவருடைய நிலம், விதைக்கப்பட வேண்டியது அவருடைய விதையாகிய வார்த்தை. காத்து பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்திலே
விதை வளர்ந்து மரமாகிறது. யோசுவாவின் வாழ்க்கை அதை காத்து கொண்டு போவது, தண்ணீர் ஊற்றி யோசுவாவுக்கு பின்னாலே போறது, கீழ்ப்படிந்து பூத்து பழங்கள் வாரது, ஆசீர்வாதம். அந்த வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சமாயிருக்கிறது எல்லாருக்கும். அவர் தெரிந்து கொண்டதும், டாடி தெரிந்து கொண்டு எங்களை யோசுவாவின் கரத்திலே கொடுத்ததும், யோகானன் 17, நாங்கள் பழங்களை கொடுக்க அதுக்கு பிறகு வருவோம். எப்படியாய் பழங்கள் கொடுக்கிறது, எப்படியாய் மரம் வளர்றது, இப்ப நிலங்களை குறைத்து பார்க்கிறோம். நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எதுக்கணுமோ பண்படுத்தப்படாத நிலத்திலே விதையாகிய அந்த கட்டளை வாங்கி எடுத்தான் ஆதாம். தோட்டத்திலே உள்ள எல்லா மரங்களின் பழங்களை சாப்பிடவே சாப்பிடலாம். இன்னொரு வகையில் சொன்னால் தாராளமாய் சாப்பிடலாம். Surely you can eat. No fuss. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளிலே சாவாய் இல்லை, சாகவே சாவாய், செத்து கொண்டு சாவாய். அதாவது சாவு மரணம் உடனடியாக உள்ளே வரும். அது சரீர மரணத்திலே கொண்டு போய்விடும். அது மட்டுமல்ல, இரண்டாவது மரணமாகிய நித்தியத்துக்குமான பிரிவு. அது உயர்ந்த தேவனை விட்டு, That's when he got death. God warned him. He was not just talking about physical death. சரீர மரணத்தை பற்றி அவர் கொள்ளவில்லை. In the day you're going to die, separated. இரண்டாவது மரணம். யாராவது கேட்கலாம், அப்ப இந்த இரண்டாவது மரணத்தில் இருந்து எப்படி ஆதாம் எவள் தப்பினது? மதங்களுக்கு நிறைய நிழலாக இருக்கும் அத்திமரத்தின் இலைகளை எடுத்து அவர்கள் மூடினார்கள் தங்கள் பாவத்தை. அதை எடுத்து போட்டு தோல் உடுப்பு கவரிங் அதை கொடுத்தாரோ, இது ஒரு மிருகம் ரத்தம் சிந்தி செத்திருக்க வேண்டும், அந்த தோல் உடுப்பை அவர்களுக்கு கொடுத்த, அதனாலே இரண்டாவது மரணம் தப்பினார்கள். முதலாவது மரணத்தில் ஏற்பட்டார்கள். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். சரீர மரணம் ஜஸ்ட் இன் பிட்வீன், இடையிலே வாழ்வு.
விளங்கினத. You have to listen again and again and again. விளங்காவிட்டால் டாடியோடும் மகனோடையும் பேசி இந்த பகுதி எனக்கு விளங்கவில்லை, நான் கேட்ட செய்தி எனக்கு விளங்கப்படுது, கணக்க கதைக்காது அப்படி என்று சொல்லிட்டு விடு. த கிரேட் டீச்சர் யாகுஷுவா இப்பொழுது உன்னையும் என்னையும் அவதானித்து பார்க்கிறவர் சொல்லி கொடுப்பார். காலையிலே எனக்கு வந்த வீடை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் படிப்பிதலுக்கு போகவில்லை, நாங்கள் இன்னும் முட்கள் அந்த மூன்றாவது இன்னும் முடிக்கவில்லை, கொஞ்சம் சொல்லிக் கொண்டிருந்தேன், முட்கள் பேய்கள் பிடித்த மனுஷர்களையும் வரும், கண்ணுக்கு தெரியாத அசுத்தாவிகளையும் வரும், ரெண்டு நெருக்கி போட்டு தேவனுடைய நிலமாகிய எங்கள் இருதயத்தை அந்த விதை விதில் விழுந்து முளைக்காதபடி செய்யும். முட்களை போல இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பிரண்டடிச்சு அவங்களோட உலகத்தாரை போல சித்திஞ்சு அவருடைய விதை உன் நிலத்திலே இருதயத்திலே விழுந்து முளைக்கவா? அவரே சொல்லவில்லையா முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னாய் போட வேணாம், மிதிச்சு போட்டு உடனே அட்டாக் பண்ண வரும். முத்துக்கள் 66 பேக் நிறைஞ்ச முத்துக்கள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் விதை, தேவனுடைய செய்தி, எவ்ரிதிங் சுத்தி சுத்தி அதுக்குள்ளதான் வரும். உன் வாழ்க்கையை வீணாக்காதே. செய்திகள் அநேகமாக வத்தி போய் மறைஞ்சு போனதாக இருக்குது. சில சொன்னார்கள் ஏன் அது தொத்தி கொண்டுதான் போறது, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவங்க எத்தனையோ பேருக்கு இனி அட்மிஷன் நடந்து கொண்டே இருக்கிறதா ஹாஸ்பிட்டல்ஸில் என்று சொன்னார்கள். ஏதோ ஒளியரங்கமாக பார்க்கும் நேரம் எல்லாம் நாம ஓகே, லெட்ஸ் கம் பேக் டூ. ரெண்டு வேளை தேவனுடைய தோட்ட நிலத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் ரெண்டு வேலை கொடுத்தார். பண்படுத்துவதை குறித்து கூட வெளிச்சம் எனக்கு தெரியாது, நிலம் அவராலே கொடுக்கப்பட்ட எங்களை இருதயம் என்று தெரியுது. அதை நாங்கள் பண்படுத்தினால் மனம் திரும்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த வேலை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பண்படுத்ததும் காத்ததும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:20. அங்கே இருந்து விதை முளைச்சு அந்த மரம் வளர்ந்து வாழ்க்கையின் பழங்கள் வரப்போகுது. இவைகள் தெரியாதவர்கள் நான் சொன்ன தற்கொலைகள் கூடும், விபத்துக்கள் கூடும், குழப்பங்கள் கூடும், என்ன செய்வதென்று தெரியாது. ஜனங்கள் ஆடம் தோட்டத்தை காத்திருந்தால் காட்டு மிருகமாகிய பாம்பு உள்ளே வர விட்டு இருக்க கூடாது. தோட்டத்துக்குள்ளே
யாராவது தோட்டத்துக்குள்ளே பாம்பு வந்தால் ஒடுவீங்களா? அடிதான். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அநேகமா தெரியாம காலால மிதிச்சாலும் அது கடிக்கும். விஷப்பாம்புகள் இரவிலே தெரியும். Nocturnal. They can't see during the daytime. Especially பகலிலே கண்டறியாத பாம்பு புடையன். புடையன் பாம்பு குட்டிகளை ரெண்டு யோஹானன் பேப்டிஸ்ட் அப்படி சிஷுவாவை மாதிரியே சொன்னார். ஓகே, ஒரு ரெண்டு வேலை, நிலம் பண்படுத்துவது, பாதுகாத்துக் கொள்வது. எங்களுக்கு பாப்பம், அவர் கொடுத்த நிலமாகிய ஏதேன் தோட்டம். ஓகே, முதல்ல மனம் திரும்பி பண்படுத்த வேணும், விதை விதைக்க ரெடி பண்ண வேணும். என்னெல்லாம் அந்த விதை வளரு என்று பிறகு நாங்கள் பார்ப்போம். ஆனால் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும், வேர்களை அறுத்து கல்லுகளை பொறுக்கி எல்லாத்தையும் செய்து நல்ல மண் பசலைகளோடெல்லாம் சேர்த்து பிரட்டி அவை ஸ்திரமான நிலமாக ஆக்கி போட்டு விதை எப்போட வேணும் அதுக்கு பிறகு அடுத்ததை யாராவது தோட்டம் செய்த சொன்னால் பாதுகாப்பார்கள். இவர்கள் தோட்டங்கள் எல்லாம் செய்து இஸ்ரவேல் ஜனம் காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு இருந்த போல இரவோடு இரவாக பெலிஸ்தியர் வந்து அவர்களது தோட்டத்தை காய்கறிகள் எல்லாம் மாஞ்சு பீட்ரூட்டோ கேரட்டோ வெண்டிக்காயோ எதுவோ லீக்ஸ் எல்லாம் சாப்பிட்டவர்கள் இருக்குது. ஆஞ்சு ஒன்று ஓடிடுவாங்க. வந்து பார்த்தா மாடு பூந்த மாதிரி பெலசியர். அந்த நேரத்திலே பெலசியர் என்று எழுதியிருக்கிறது. The Philistines, now they are called the Palestinians. சுற்றி வரை இருக்கிறார்கள். காசா பட்டணம் அதுக்கு அங்காலே துரத்தப்படாதவர்கள் அப்படியே இருந்தார்கள். The West Bank, I don't know. இந்த காசா ஸ்ட்ரைப் பண்ணது உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது. சின்னூறு இடத்துல அந்த ஒரேஞ்ச் அந்த இது இல்லை. கடற்கரை பக்கமாக நன்மையும் உண்மையுமான இருதயம் எப்படியாக பண்படுத்தப்பட்டு மனம் திரும்பினவர்கள் அதை நாட்டி ஒன்று 30, 60, 100 பழங்கள் கொடுத்தார்கள். ஏன் தேவன் எதிர்பார்க்க மாட்டார்? அவருடைய விதை, அவர் கொடுத்த நிலம், இருதயம் ஏன் எதிர்பார்க்க மாட்டார்? நாங்கள் விதை விதைச்சு இதை எதிர்பார்த்து இருக்கிறோம். எப்படி வளருதா, எப்படி வடிவான இலை என்று பார்க்கவா? அது பூக்குது, பூ வந்தோடனே ஒரு சந்தோஷம். அடுத்தது காய், அடுத்தது பழம். காய் வந்து பிறகு பழமாகிறது. இதை இப்ப காக்க வேணும். காக்காட்டி காக்கா வரும்.
பாட்டி காக்கா. பாதுகாக்க பண்ணும். சோ அவர்கள் சரியா பாதுகாக்காத நேரத்தில் இஸ்ரவேல் ஜனமும் அவர்கள் தோட்டம் சூறையாடப்பட்டது. அதே மாதிரி தேவன் கொடுத்த இந்த தரிசு நிலம் எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாக்கப்பட்டால், நீ கவனமாயிருக்காவிட்டால் எங்கு போறாய், என்ன செய்கிறாய், எதை வாசிக்கிறாய், என்ன படத்தை பார்க்கிறாய், எந்த அவங்க தேவையில்லாம அதை இதை அனுபவங்கள் உன் செல்போனுக்கு வரும், யூடியூபோ ஃபேஸ்புக்கோ, யூ கேன் கெட் காட். உன் நிலம் பழுதடைய இடமிருக்கு. மரம் வளராதபடிக்கு நிலம் கெட்டுப்போகிறது. உணர்வு இல்லை, பாதுகாப்பு இல்லை. சோ அடமுக்கு பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ரெண்டு வயலை கொடுத்தார். இது இவ்வளவு ஒரு ஆழமான ரகசியம். அவனுக்கு ஒரு போற வேலை இல்லை. இது முடிஞ்சதுக்கு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். இதே தோட்டத்தை போல முள்ளும் அதுவும் இதுவும் அங்கே இருக்கவில்லை. ஆனா மீண்டும் முரட்டாட்டம் பண்ணி பாவத்தில் விழவில்லை. விழுந்ததுக்கு பிறகு சொன்னார், அடம் நீ இதை செய்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அது உனக்கு முட்களை கொண்டு வரும். நிலத்தின் மற்ற தேவையில்லாத களைகளும் பதர்களும் முட்களும் தேவையில்லாத புழுபூண்டுகளையும் அதைகளை கொண்டு வரும். அது எதுக்கு நிழலா இருக்குது? அசுத்தாபிகளுக்கு. இப்போது பிசாசின் அதிகாரத்துக்கு கீழே வந்தார்கள். Thank you so much. இப்பொழுது you're going to fight in the இருதயம் அவர் கொடுத்ததிலே அவர் வெதிகளை நாட்டோ. Oh, is going to be fight. It's going to be a fight. நீ முட்கள் அல்லது புல்பூண்டுகள் களைகள் அந்த தேவையில்லாத மரங்கள் கேட்கலாம் முளைக்க நீ ஒன்று செய்ய வேண்டியதில்லை. அதைத்தான் நான் பேசிட்டேன். நேரத்துக்கு நேரம் பிடுங்க வேண்டி இருக்கு புல்லையும் பதனையும் களையையும் தேவையில்லாத மரத்தையும். இவ்வளவு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. வச்சிட்டு இருக்கிறோம் அவர் கொடுத்த நிலத்தை. இப்படியான பண்படுத்தாத மனம் திரும்பாத நிலங்களோடு இருதயங்களோடு வந்து இருந்து கொண்டு போவார்கள். அதான் அவர் சொன்னதில் நான்கு பேர் மூன்று பிரிவாக்கள் நூறு ஜனங்களையோடு 75 வீதமானோர் பண்படுத்தப்படாத நிலம். அதனாலே அவர்களுக்கு தாக்கம் வந்தது. அவர்கள் பழம் கொடுக்கவில்லை. பழம் கொடுக்காத மரங்களுக்கு, நல்ல பழங்களை கொடுக்காத மரங்களுக்கு என்ன நடக்கும்? அது பெருகி வரும். பயங்கரம்.
முன்னோடியான யேசுவாவுக்கு முன் சென்று ஜான் தி பேப்டிஸ்ட் யோஹானன் அவனும் சொன்னான், யேசுவாவும் சொன்னான், என் டாடி நாட்டாத மரங்கள் அதோண்டு வேரோடப்பட்டுங்குவேன், நல்ல பழங்கை கொடுக்காத மரங்கள் வெட்டுண்டு. வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். நெட்டுப்பிலே போடப்படும். என்ன மரத்தை பற்றியா பேசுற? இல்ல, மனுஷர்கள் நல்ல பழங்களை கொடுக்காதவர்கள் என்ன செய்யறாய்? அவர் கொடுத்த இருதய நிலத்தை வைத்து bags and bags and bags of seeds visheshita visheshamana puttichukolla vendiya vidhigalaga yeshua bayanipi avarta kodutar in the bag poi janangalukku solla இந்த விதைகளை தூவிவிடு. விதை விதைக்கிறவன் மனுஷனின் மகன் என்று சொல்லிப்பட்டார். 13:37 விதை தேவனுடைய வார்த்தை நாட்டுப்படுக்கி தனக்கு இருந்த ஒரு விதை மகனை அவர் அனுப்பி வைத்தார். அவர் சொல்லி இருக்கிறார், நானே விதை. என்ன செய்கிறாய் வைத்து விதைய? விதைய குறிச்சு போட்டி பாடுறியா? பொங்குறியா? ஒன்று அவன் நடக்குமா? விதைக்கு விதைக்குள்ள என்ன உயிர்? வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்ன? மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எங்கும் மூஞ்ச அப்படி இருக்கு. இவைகளை விட்டு போட்டு விதையை விசுவாசிக்கிறேன். வெதிலையும் இதை பிறந்தது சொந்த ரிச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக விதை விழுந்து மறிச்சு உயிர்த்தெழுத விதையை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது விதையை பிடித்துக் கொள்ளுகிறேன். ஒன்று செய்யவில்லை, உன்னை சுற்றி காகங்கள் பருந்துகள் சும்மா விடுமா? உன்ன ஜனங்களுக்கு இது தெரியாமல் ராஜ்யத்தின் செய்யாகிய அவரது விதையை அனைவரும் கேட்கவே இல்லை. கேட்காட்டி அப்படி நாட்டுறது. மட்டக்களப்பில் எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு கடையிலே விதைகள் விற்கப்படுகிறது. பல தரப்பட்ட வித்தியாசமான சாப்பிடும் மரங்களின் விதைகள், அதை போய் வாங்கி எடுத்து வந்து இருக்கும் நிலத்தை துப்புரமாக்கி பண்படுத்தி பசலை போட்டு வேலி அடித்து அதை பாதுகாத்து அந்த விதைகளை விதைக்க எத்தனை பேருக்கு
தீர்மானம் எடுத்து போவார்கள். அப்படி என்ன பெரிய கியூவா நிக்க வேண்டும், விதைக்கு விற்கிற கடையில இருந்து பாலத்துக்கு எங்கால வர வேண்டும். அதை நம்பின இதே மாதிரி இந்த விதை தேவனுடைய விதை அழிவில்லாத விதை கொடுக்கப்படும் இடத்திலே அதை வாங்கி பாதுகாத்து நிலத்தை பண்படுத்தி பசுளிகள் போட்டு தண்ணீர் ஊற்றி அது வளர பண்ண தேவனிடலே தங்கி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கோடி சர்ச் சபி எனப்பட்டு சர்ச் என்று சொல்ல பயப்படாது. இடத்துக்கு சூரியனால போயிட்ட பிறகு தெரியும் உடைய மவுண்ட் பிளான்டிங் என்னத்துக்கு ஆதாம் பண்படுத்தும்படிக்கு அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. வை வை அது ஒரு அற்புதம். அந்த விதை அந்த மரத்தை கொண்டு வரும், அந்த மரம் அந்த பழங்களை கொண்டு வரும், அந்த பழங்களுக்குள்ளே அந்த சொந்த மரத்தின் விதைகள் உள்ளுக்கு. This is the cycle multiplication of the coming kingdom. மனுஷன் இவைகளை பார்த்து தேவனுக்கு நன்றியாக இருந்து இந்த வாழ்க்கையிலே அவருடைய விதையாகிய ராஜ்யத்தின் செய்தியை விதைச்சு வர இருக்கும் இந்த ராஜ்யம் கண்கள் காணக்கூடிய விதமாக தேசம் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய 1000 வருஷங்கள், அதன் பின்பு நித்திய ராஜ்யம் ஆரம்பிக்கும். அதற்காங்காலே இதில் இன்னும் போடப்படவில்லை. யூ திங்க் எத்தனை பேர் தேவன் சொல்லுவாங்க போர் அடிக்குதுண்டு என்ன? No, it's going to be, I don't know. One thing I know, ஒரு காரியம் தெரியுமா, இந்த வேத புத்தகம் இதை பசிபிக் சமுத்திரம் அட்லாண்டிக் ஒப்படையலாம். தேவன் எல்லையற்ற அறிவுள்ளவர், எல்லையற்ற வல்லமை உள்ளவர், எல்லையற்ற பிரசன்னம் உள்ளவர். ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இவர். இது எங்கட மனது கேட்டாத அறிவு. எங்களுக்கு அறிய முடியாது. மனுஷனின் வாழ்க்கை ஒரு விதையிலே ஆரம்பமாகிறது. இயேசு அவை தம்முடைய விதையாக அவரே வார்த்தை மரியாளின் கற்பத்திலேயே தோன்றும்படிக்கு நாட்டினார். அவர் நல்லவர், அவர் ஒரு கிறிஸ்தவ கடவுள், அவர் மரியாளின் மகன், அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. பை தி முஸ்லிம்ஸ் தே சே இஸ் எ மைட்டி ப்ராஃபட். அப்படி இப்படி இயேசு ஒன்று, ஐ லைக் தட் ஹி செட், வாட் டு பீப்பிள் சே தட் ஐ ஹேவ், ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்னை பற்றி கேட்டார்.
அதுக்கு பிறகு அவங்க சொன்ன மறுபடியும் பிறகு What do you say? பீட்டர் சொன்னான், கிடைச்ச வெளிப்படுத்துதலே நான் கேட்கிறேன், நீ யஹோவா யாருண்டு நீ எடுத்துக்கொள்ளாய். ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கின கொரோனா 2021 டிசம்பர் மாதம் வந்தாச்சு. 2 வருஷங்கள் இன்னும் முடிந்த பாடம் இல்லை. நான் யோசிப்பேன், தகப்பன் தாய் பிள்ளைகள் சகோதரங்கள் செத்து போய் கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு என்றும் தெரியாது திடுக்கிடும் விதமாக ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரம் அவர்களால் சொல்லப்பட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்து 2 மாதத்துக்கு முதலே செத்து அடக்கம் பண்ணி இங்க ஒரு டீச்சரின் புருஷனுக்கு நடந்தது மட்டக்களப்பில். ஏன் இது இப்ப சொன்னா எப்படியாய் நெருங்கிய உறவினர்கள் புருஷன் மனைவி பிள்ளைகள் இவர்களை இழந்தவர்கள் பார்க்க கூட முடியாதபடிக்கு இவர்கள் நொறுங்குண்ட இருதயத்தை யாராலும் குணமாக்க முடியுமா? அந்த நினைவுகளை யாராலும் மறக்க பண்ண முடியுமா? அவர்களுக்கு இருந்த சந்தோஷம் முன்பு அதை கொண்டு வர யாராலும் முடியுமா? எந்த கிறிஸ்தவ சபையாலோ போதுகிறாலோ முடியும்? ஒருவராலும் கூடாது. ஜெரோ. ஒருவராலும் கூடாது. அதான் இந்த வாழ்க்கையை பொறுத்து எனக்கு பின்னாலே வரவிட்டால் எனக்கு சுவிசேஷமாக இருக்க முடியும். இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். சோ இந்த வாழ்க்கையை தானாக ஜீவித்து இழக்கிறவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் இல்லை. நித்தியத்துக்குமாக We are called to enter the kingdom now. இடுக்கமான வாசலும் நெருக்கமான பாதை கூட அங்கும் பிரவேசங்கள் என்று யஹோவாவும் தம்மான் மூலம் கட்டளை கொடுத்து அனுப்பினவர் அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபின் தேவன் அவருடைய டாடி எங்கள் டாடி. நவ் என்டர் நவ் நாட் டுமாரோ. மன திரும்ப வேண்டியது இன்றைக்கு இப்பொழுது. இன்றைய விடுதலை நாள் எழுதப்பட்ட வார்த்தை கூறுகிறது இதுதான் நேரம். விதை இருக்குதா இல்லையாண்டுதான் சும்மா மானமாக்கி வச்சுட்டு வாழ்க்கையில நீ தெரிகிறாய் இவை ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஒரே விதையாகிய யஹோவா தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் 19:11 யோகனான் யோகானன் 1:1
ஒன்று யோகன் 1:3, 1:1. ஆரம்பத்திலே இருந்த அந்த வாழ்க்கையின் வார்த்தையை எங்கள் கண்கள் கண்டது, எங்கள் கைகளால் தொட்டோம், அவரை நோக்கி பார்த்தோம். பாபத்தினால் வாழ்க்கையை இழந்து போன மனுஷன் அவனுக்கு தம்மை ஒப்புவிக்க நானே வாழ்க்கை என்று வந்து சொன்னார். சிவமாய் சொன்னார், நோ, டெல் மை சன், கோ அண்ட் டெல் தெம், யூ ஆர் தி லைஃப், யூ ஆர் தி வே. You are the truth. Chalo. Chalo, chalo. I am the life. There is no other way. Vidhi udayvan, Magani udayvan, Valki udayvan, Ondu yana, Aindhu. இந்த பண்படுத்து மேலே கொடுத்தார் இல்லையா, காலையில வந்ததுகளை சொல்லிக் கொண்டிருக்கேன், முடியல, நேரம் ஓடிச்சு, முக்களை குறிச்சு அந்த நிலத்தை பார்க்க சரி வரையில் டைம். 2:15 வாசிட்டு இன்னும் ஒரு வார்த்தைக்கு போகிறேன், அது பாருங்க. சரியா, தேவனாகி யெகோவா மனிதனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனுக்கு அங்கே கூடிய அபத்தினார். ஓகே, பண்படுத்தவும் பாதுகாக்கவும். Now we go to உமாகமம் 28. நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவற்றை பேணி வளர்ப்பீர்கள், ஆனால் அவற்றிலிருந்து பழங்களை சேர்க்கவோ ரசத்தை குடிக்கவோ மாட்டார்கள், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத நேரம். பேணி காத்து வளர்ப்பீர்கள், ஆனால் அவருடைய பலனை ருசிக்க மாட்டீர்கள். ஓ, அவர்கள் பெலசேர் வந்து எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஏனென்றால் புழுக்கள் அவைகளை தின்றுவிடும், திராட்சை தோட்டம் வளர்ந்து கொண்டு வரும், புழுக்கள் வந்து மரங்களை கடிக்கிறல்ல, தக்காளி, வண்டி, கத்தரிக்காய், அந்த துளிர்களை புழுக்கள் கடிச்சு போடும். இப்ப இங்க அதை பார்ப்போம். இதுல இவர் இதுல என்ன சொல்றாரு, ஓ
28:39. திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் ஒயின் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை. பூச்சி பூச்சி அதை தின்று போடும். ஏன் இவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்படியாதபடியினால், கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி, விதை விழுந்தது முளைத்தது வளர்ந்தது பூச்சி கடிச்சு போட்டது, கீழ்படியாதபடியினால் நாளாந்த கீழ்படிவு, நாளாந்த யேசுவாவின் வாழ்க்கையை பின்பற்றாதபடியால் பயிர் வளர்க்கிறவர்களுக்கு மரக்கறி வகைகளோ எதுவோ வயலோ எவ்வளவு பூச்சிக்கு பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது. கவனித்து வந்து 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 பார்க்கிறார்கள் இல்லையா, என்ன பூச்சி கடிக்குது, என்ன மாதிரி வேருக்கு எறும்பு வந்திருக்குதா, வெயில் கூடப்படுதா, வெயில் காணாதா, அறுவடை சரியா வாரதுக்கு. இப்ப இதை வச்சு தேவனுடைய அழிவில்லாத விதையாகிய அவரது வார்த்தையையும் அவர் கொடுத்த நிலமாகிய இருதயத்தையும் பார்க்கும் நேரம், விதைச்சு அதை எப்படி பார்க்கிறோம், எப்படி பண்படுத்துகிறோம், முதலில் மனம் திரும்பினதா, இவனொருவன் போய் விதையை வாங்கி கொண்டு போய் சும்மா அறிவான் வீட்டுக்கு பின்னால. அப்படித்தான் அநேகமான கிறிஸ்தவர்கள் சும்மா சபை மண்டங்கள் என்று குந்தி இருந்தோடு, வெள்ளக்காரன் தான், ஆசியாண்ட, இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, பாட்டும் கூத்து மாட்டமும் அதிகம். இதுவே விதை இருதயம் பண்படுத்தப்பட்டு காக்கப்பட்டு எல்லா காவலோடும் அந்த நிலத்துக்கு தண்ணீராகிய மறுபடியுமாக வார்த்தையை ஊற்றி தேவன் அதை வளர பண்ண அவர்களே முற்றிலுமாய் தங்கியிருந்து அவருடைய மூடுபனி அந்த வார்த்தையின் வல்லமையினால் அது நனைந்து உள்ளே அந்த மரம் அந்த வாழ்க்கை வளர்ந்து கனி கொடுக்க வெளிச்சம் கொடுக்க மற்றாக்களுக்கு. They will want to see you. இது பாரு, உன் வெளிச்சத்தண்டையாக்கள் வருகிறார்கள். ஏய், விதை விழுந்தது, முளை வந்தது, மரம் வளர்ந்தது, பழங்கள் வந்தது, வாழ்க்கை வெளிச்சமாக மாறியது. Come on Israel, see how many people are coming to you. By the way, ஒரு காலத்திலும் நடக்காத ஒரு காரியம், இஸ்ரேல், UAE, United Arab Emirates, and அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களோடு சிநேகிதமாக அவருக்கு Naftali Bennett, the Prime Minister of Israel, has gone and met Sayyid Amin, the prince, the crown prince of Abu Dhabi.
இவர்கள் கொண்டு போய் இயலாது. அவர் போய் அவரோட கதைச்சு போட்டு பிளேன் போய் இறங்கி அவரை சந்திச்சு, and then they had talks together in Abu Dhabi. They have set up embassy in Abu Dhabi. Israel embassy in Abu Dhabi. Israel embassy in Abu Dhabi. So காரியங்கள் நடந்து கொண்டு போகிறது. அவதானமாக இருக்கிறது. Of the kingdom in Jerusalem. The star of David. Sure. Now, some people may say, you people know, you make much of it. Right? You know why? And Jolava, why we make much of Israel? That's where everything started. எல்லாமே தேவனுடைய திட்டங்கள் ஆரம்பித்ததாங்க. ஆபிரகாம் கொண்டது காட்டினதாங்க. அங்கதான் யோசுவா பிறந்தது. எல்லாம் நடந்தது. கடைசியாக யோசுவா சொன்னான், எருசலேமில் சத்தியம் நடந்தீங்க. That's the city of the king of kings. நியமிக்கப்பட்டார்களோ இந்த நாளிலே கொடுபடும் செய்தி என்னுடைய செய்தி. Don't listen to me. But Yeshua says something, you better shut up and obey. அவ்வளவுதான் சொல்லுவார். அவர் சொன்னதை தட்டினாங்க. No mercy. No mercy. எத்தனையோ உண்மைகளை எல்லாம் எழுதி இருக்கிறான். Sure. But God said, Elohim, listen to my son. அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஜீவிங்கோ. You will never go wrong.
Let anyone say anything. Come on, don't worry about சும்மா தேவையில்லாத கேள்விகள் அதிகர் கொண்டு வந்து பக்க வழியாக திருப்பப்படாதையும் காயின்ற பொஞ்சாதியார் நோவா பர்வத்திலேயா ஈனோக்கு அங்கு போனார். விடுங்கோ, மகனுக்கு சபை கொடுங்கோ. அவர் வந்ததுக்கு பிறகு இப்போ கேப்போம், ஏய் ஈனோக்கு இங்கு வா, எங்க பொன்னியன் You can ask right away. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? He dead. Elijah, you're dead. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் அதன் பின் நியாய தீர்ப்பு, செத்த உடனே அல்ல. அவர் வந்து அரசாட்சி 1000 வருஷங்கள் நடந்ததுக்கு பிறகு அப்புறம் புரியுதா? இன்னைக்கு மூக்கடிக்கு விழுதி பார்த்து I just shared with you what I got in this morning about giving the job to Adam. அவனுக்கு கொடுத்து நேரத்தை காக்கவும் பண்கள் படுது. See, I am collecting some seeds. Kochikai vidhi. Annamina. Tariyada. Papasi. Packet le putrukku. Grapes உள்ள இருக்கிற seeds. ஏன் இது உங்களுக்கு எனக்கு பேசிப்பம் இது பக்கத்துக்குள்ள இருக்க மட்டும் இவங்க சைலன்ஸ் ஒன்றுமில்லை. சரியான நிலத்தை கொடுங்கோ. யார் யார் என்று அறிந்து கொள்ளலாம். ராட்சியா, அப்பாச்சியா, கொச்சியா? I love it. You know, school time-ல சில ஹாபீஸ் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு. நானுக்கு விருப்பமா இருந்தேன், நான் அதை செய்யவில்லை. They collect stamps. கேள்விப்பட்டதா? முத்திரைகள், ஸ்டாம்ப்ஸ், எல்லா நாடுகளோட முத்திரைகளையும் எடுத்து ஒரு அதுக்கு பிரைஸ் எடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த போஸ்டில் அனுப்புகிற முத்திரைகள் இருக்கல, அதை கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு விருப்பம் இது. விதைகள் இருந்தா கொண்டு வந்ததா? கொஞ்சமா சாக்க விடாது எனக்கு பைக் எடுத்துட. So I love it because it's packed with life, life. See? அதுகளுக்கு வாய் இருந்தா சொல்லும், வெளியான எடுத்து சரியான ஒரு நிலத்துல போடுங்க. என்ன என்ன நடக்கிறது பாருங்கோ. உனக்கு மேலான வளர்த்து கொண்டு போவேன், நீ கட்டையா இருப்பாய், நீ எட்டி பிடுங்க மாட்டாய். பாப்பாசிய
அவளை உயிர் அவருடைய விதை அவருடைய நலங்கள் நாங்கள் அவருக்கு சொந்தமானவர். அவர் சிருஷ்டிதான், உருவாக்கியம் பூமி அனைத்தும் பூமியும் குடிகளும் அவருடையது. டிசம்பர் ஓடிக்கொண்டு தெரியுது, ஓடிக்கொண்டு இருக்குது. Receive the blessings. Eureka, Yehovah, White Eureka, Yair, Yehovah, Anabelieka, Beulaika, Esa, Yehovah, Anabelieka, Vaisem, Eka, Shalom. Yehovah, Ungulai Asirvati, Ungulai Kaparaha, யகுவாங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோட கிருபையாக இருப்பாராக. யகுவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யகுவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் ஆமென். சோ தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களின் நடுவிலேயே விதையாது. நல்ல விதைகளை விதையுங்கள், அன்பு, மனதுக்கம், சமாதானம். சமாதானத்தின் தேவன் யாகோபா உங்கள் இதயங்களை காத்துக்கொள்வார். Shalom.